எனிமி வந்துட்டு ஜூம் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த வந்து ஜூம் ஓ பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துட்டாரு. கவர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு கன் வச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்த கன் வச்சு, இந்த கன் வந்து ரீகலேட்டு ஸோ டக்குன்னு ஒரு க்ளூ வால், க்ளூ வால் போட்டு வேறு லெவலில் ப்ளே பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அடிச்சிட்டே இருக்காங்க. எல்லா பக்கமும் வந்து அடி விழுதுனால பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு க்ளூ வால் வேறு போட்டுறாரு. டக்குனு ஏன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் ஆகிட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு க்ளூ வால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாலும் வீடியோவை பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹேண்டிகேப் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ரெண்டே ஸ்பிங்கரில் வச்சு பார்த்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு, நார்மல் கிடையாது சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு. ஜஸ்ட் ஒன் ஹேண்டில் மூணே மூணு ஃபிங்கர், ரெண்டு ஃபிங்கர் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 22 கில் அடிச்சிருக்காரு, வேறு லெவலில் இருக்கும் இந்த மேட்ச். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பூஸ்டப் உங்களுக்கெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போட்டு காமிக்கிறேன். ரெண்டு ஃபிங்கரை வச்சு விளையாட முடிஞ்சாலும் இவரே 22 கில் அடிக்க முடிஞ்சுனா நம்ம ரெண்டு கையால் விளையாட போகிறோம், நம்மளால் கில் அடிக்க முடியாதா அப்படின்றத பாருங்கள். எப்படி இருக்குது மேட்ச் அப்படி இருந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைக்ஸ் வைக்கலாம் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் போடாமல் விட்டனா பார்த்தீங்கன்னா அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியல. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள். டூ ஃபிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு, வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. அது எங்கே இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கில் இறங்குறாரு. ஓகே பீக்கில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பீக்கில் இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன் எடுத்து எப்படி அடிக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் இவர் கூட இறங்குறாரு, இவர் வந்து ஃபுல் ஸ்கொடையுமே சமாளிப்பாரா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாரு, அவர் கையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் கிடச்சிது. உள்ளே இறங்கி ஆல்ரெடி ஒருத்தன் இறங்கி குதிக்கிறான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கொடுத்தாரு, ஆல்ரெடி டேமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கினதுக்கப்புறம் அவனை சுட்டுறான்னு போது ஓகே நாக்கு நாக்கானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி டோக்கன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி டோக்கனில் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி டோக்கனில் கிடச்சிருக்கு, எல்லாமே பெரிய கன் ஷார்ட் கன் ஷார்ட் ரேஞ்ச் கன் மட்டும் தான் கிடச்சிருக்கு, இது எல்லாமே கிடச்சிருக்கு. ஹீல் க்ளூவால் நிறைய கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பண்ணுறாங்க, ஆல்ரெடி இங்கே ஒரு எனிமி இருக்கான் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணல, வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாரு, எனிமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனிமி வந்ததுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு பிளான். இது பாரு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் கொடுத்துறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து புல்லட் ரீகேலாக இருந்தால் டக்குனு புல்லட் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணால் நாக் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன் வச்சு நீங்கள் அடிக்கிற அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு கன் ஃபட்டாக ஒரு கன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனிமி வந்து ஈஸியாக நாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் வச்சு பட்டாரம் ஒன்று போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஓல்ட் ஸ்குவாட் காலி, ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் முடிச்சிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கில் அடிச்சு வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் ஆக்ஷன் கொடுத்துருக்காரு, கையில் பார்த்தீங்கன்னா MP40 எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் கன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல அவர்கிட்ட. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் ஓகே லாங் ரேஞ்ச் கன் எதாவது ஸ்கார் MP40 நம்மளோட ஃபேவரேட் கன் எடுத்திருக்காப்புல. ஓகே என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். நியூயர் MP40 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கார் பார்த்தீங்கன்னா நார்மல் கன்னு என்னென்னு பார்க்கலாம். என்ன கன்று அப்படின்னு தெரியல, நீங்கள் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் கன்னு தெரியலப்பா இது. ஓகே அந்த ரேட் ஆஃப் ஃபயர் கன் அது நினைக்கிறேன் இன்குபேட்டர் கன். ஓகே அதுவும் செம்ம கன், வேறு லெவல் கன் கூட சொல்லலாம். ஓகே அடுத்த படியே பார்த்தீங்கன்னா வெளியே போகிறார். வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து ஸ்பாட் பண்ணுறாரு. எனிமி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிட்டுருக்காரு. எனிமி பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டோர் வீட்டில் இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் ஆகுது போல். டபுள் டோர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு. சவுண்ட் வந்ததுனால பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே தான் இருக்கார், அவர் ஸ்பாட் பண்ணிட்டார். எனிமி எப்படி அடிக்கிறாருன்றத பாருங்க. நாலு பேரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எப்படி அடிக்கிறார் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஸ்குவாட் வந்து கிளியர் பண்ணுற செம்ம டேமேஜ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரஷ் பண்ணல, புஷ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி ஓட விடுறாங்க. ஓடும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் ஆனால் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம வந்து புஷ் பண்ணிடணும். ஏன் பார்த்தீங்கன்னா 21 புல்லட் தான் இருக்கு, MP40 நிறைய இருக்குது. ஸோ லாங் ரேஞ்சில் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்றத ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ வால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இனிமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. உள்ளே போயிட்டு கவர் எடுக்கலாம் அப்படின்னு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே நினைக்கிறாங்க, சரி இவனை நாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இவரை நாக் பண்ணிட்டு MP40 வச்சு தான் அடிச்சிட்டு இருக்கான். MP40 அடிச்ச பிறகு நாக் நெட்ஒர்க் வேறு இஷ்யூ ஆகிட்டு இருக்கிற எவ்வளோ பிரச்சனை சமாளிக்க வேண்டியதாக இருக்கோ. ஷோப்பா இவரை நாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எனி எங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பேங்கை தூக்கி உள்ளே மேலே போட்டானுங்க. அடே அடே அப்படின்ட்டு அவர் ஓடினார் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. ஃப்ளாஷ் பேங்கை தூக்கி போட்டானுங்களா, ஃப்ளாஷ் பேங்க் போடுங்க. எங்கே ஒன்று என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஓடிட்டே இருந்தார். டக்கர் பார்த்தா அவனை ஹீல் பண்ணிட்டானுங்க. வேறு லெவல் போல ஆப்போசிட் பிளேயர் கூட வேறு லெவலில் இப்போ இங்கே இருந்து ஒருத்தர் நாக்கு, அடுத்தாள் நாக்கு, ரெண்டு பேர் நாக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு மட்டும் பாருங்கள். அங்கே மேலே ஒருத்தன் இருக்கான் அவனும் காலி, அவ்வளோதான். ஒரு ரெண்டாவது ஸ்குவாட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 8 கில் அடிச்சிருக்கா. அப்புறம் இங்கேயே பீக்லே வேறு லெவல் மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி மேட்ச் போயிட்டுருக்கு, இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களே தான் கமெண்ட் பண்ணுற, நீங்களே தான் முடிவு பண்ணி பாருங்கள். நம்ம வந்து டார்கெட் வைக்கல, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10,000 டார்கெட். என்னோட கணிப்பு நீங்கள் வந்து எவ்வளோ கொடுப்பீங்க இந்த வீடியோக்கு லைக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் லைக்ஸ் கொடுத்து இந்த வீடியோ எவ்வளோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ. நம்ம தமிழ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிளேயர், நம்ம தமிழ் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒரு
அது இன்ஸ்பிரேஷனில் தான் தமிழ் என்னன்னு தெரியல. இன்ஸ்பிரேஷன்லாம் வந்து அவரை பார்த்து நம்ம வந்து கற்றுக்கிட்டே மேலே வர்ற மாதிரி அப்படின்றது தான் பெரிய விஷயம். இவர் ரெண்டு கையில் வச்சு விளையாட முடியும்போது நம்மளால ஏன் ரெண்டு விரலால் வச்சு விளையாடும் போது நம்ம ஏன் ரெண்டு கையால் விளையாட முடியாது, நம்ம ஏன் ஸ்கோலர் விசஸ் ஸ்குவாட் விளையாட முடியாது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்க வந்து ஸ்கோலர் விசஸ் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே போயிட்டு எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ போட்டு காமிக்கிறோம். ஓகே பரவாயில்ல, ரெண்டு ஸ்குவாட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மூவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அவர் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றது தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகேமர் ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விகேமரில் நம்மளோட சேட் ரூமில் ஜாயின் பண்ணுங்கள். 20,000 பேர் அதில் இருக்காங்க. 20,000 பேர் நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அதில் உங்களோட யூடியூப் லிங்க்கை போட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. டெய்லியுமே வீடியோ போடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுகிட்டே உங்களோட எஃபெக்டை கொடுத்துட்டே இருங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக் ப்ளஸ் கண்டென்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் இது மூணு இருந்தாலே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து சக்ஸஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க பிவிஎஸ் ப்ரோ எதுவுமே பண்ண மாட்டார், பிவிஎஸ் ப்ரோ எதுவுமே பண்ண மாட்டார். நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டடி சைட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மூணு இதுலையும் பார்த்தீங்கன்னா என்னோட கான்சன்ட்ரேட் போயிட்டு நிறைய பேருக்கு ரீப்ளே பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நான் ரீப்ளே பண்ண மாட்டேன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுமாரி எதுவுமே கிடையாது. எனக்கு யார் யார் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினாலும் நானும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவேன். அதனால் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகலாம், கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா எனிமி யாராக இருக்காங்க அப்படின்றத தேடிக்கிட்டே இருக்காரு. பீக்கில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, 8 பேருக்கு அடிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா வெற்றியண்டாய் போட்டுக்கொண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல மூவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அப்படின்றத வந்து யோசிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரியா இல்லை கோட்டோவா அப்படின்றது இல்லை, கோட்டோவா போயிட்டு ஃபேக்ட்ரி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாமா வேணாமா அப்படின்றது தெரியும். ஆல்ரெடி எனிமி பதிரை ஸ்பாட் பண்ணிட்டாரு, எனிமி பதிரை நினைக்கிறேன் இங்கேருந்து எனிமி ஓடிட்டு இருக்காங்க. வந்து டேமேஜ் ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பின் ஸ்கோப் பட்டு பட்டன் ஸ்கோப்பின் வாழி நாக்கு ஹெட் ஷாட் வேறு, அதில் வேறு ஹெட் ஷாட் வேறு, அதுக்கப்புறம் ஒருத்தர் பட்டன் ஸ்கோப்பின் ஸ்கோப் அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கோப்பின் ஸ்கோப் மூணு ஷாட் மூணு இன்னொன்று ஸ்கோப்பின் நாலு ஷாட் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டார். மிஸ் ஆயிட்டேன் நினைக்கிறேன் அந்த எனிமி, நான் கேட்டேன் மிஸ் ஆயிட்டேனா நான் தெரியலையா. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன நான் தெரியல, எனக்கு மறந்து போச்சு, மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை இல்லை குளுவால் போட்டேன் நினைக்கிறேன், அவ்வளோதான் குளுவால் போட்டேன், மிஸ் ஆயிடுச்சு எனிமி போல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் குளுவால் போட்டு குளுவால் போட்டு போகிறாரு, பாம்பு ஃப்ளாஷ் பேங்க் போகிறாரு. ஓகே, ஃப்ளாஷ் பேங்க் போட்டு அந்த எனிமி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ குளுவால் போட்டு புஷ் பண்ணுவார் நினைக்கிறேன். இல்லை குளுவல் இல்லை, நாக்கு எக்ஸாட்டு ஒரு நாக்கு அங்கே ஆல்ரெடி ஒரு நாக்கு பண்ணி வச்சிருக்காரு. ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட புஷ் பண்ணி எம்பி ஃபோடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அது பின்னாடி எனிமி இருப்பாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஓ மரத்து பின்னாடி எனிமி எட் ஷாட் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 4+4 8+3 11 கிலோ அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது வரைக்குமே 15-11 கிலோ அடிச்சிருக்காரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ஃபேக்ட்ரிக்கு போகிறது தான் யோசிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லூட்டட் எம்எம் எல்லா டெட் பாக்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு இவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா அவர் ரொட்டேட் அந்த பார்த்தீங்கன்னா அந்த லூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிங்கரில் ரொட்டேட் பண்ணிகிட்டே லூட் எடுக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா அது வேறு லெவல். இதுக்காகவே நீங்கள் வந்து லைக் போடலாம் இந்த வீடியோ எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். வேறு லெவல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் கொடுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரெண்டே கையில் ஒருத்தர் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் ஷேர் பண்ணுங்கள் போதும். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கொஞ்சம் பெருமை, நம்ம போட்ட நமக்கு கொஞ்சம் பெருமை, ஷேர் பண்ணுற உங்களுக்கு பெருமை அப்படி தான் தெரிவிக்கப்படும். ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாமே லூட் எடுத்துகிட்டு மூணு நாக் பண்ணார். மூணு நாக்லேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து லூட் கலெக்ட் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா ஃபுல் லூட் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஏதாவது வேணாமான்னு பார்த்துட்டு ஒரு மெடிக்கெட் எடுத்து வச்சுக்கிறப்பல ஓகே பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டப்பல ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 கிலோ அடிச்சிருக்காரு. இன்னும் 26 பேர் அளவு சோலோ விசஸ் ஸ்குவாட் விளையாட்டுருக்காரு, வேறு லெவலில் ப்ளே பண்ணிருக்காரு. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா 5 குளோவல் இருக்குது. இந்த குளோவை பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்துறாரு, லூட் அடிக்கும்போது எப்படி லூட் அடிக்கிறாரு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. யார லெவலில் மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் கூட பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கும்போது அப்படியே நின்றுகிட்டே லூட் அடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் பண்ணிக்கிட்டே லூட் அடிக்கிறப்பா நான் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டேன்ப்பா, வேறு லெவல் ப்ரோ, ஹட்ஸ் ஆஃப், வேறு லெவல் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த கை அந்த அந்த மசாஜ் அந்த இடத்துல அவர் ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களா, யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஃபிங்கரில் வந்து ப்ளே பண்ணுறது நான் வந்து ட்ரை பண்ணேன். ஜஸ்ட்டு வந்து அது வந்து இங்கே வச்சுக்கிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணுற என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட்டு கொடுப்பாங்களே அதை ஸ்டார்ட் பண்ண முடியல அந்த ரெண்டு ஃபிங்கர் வச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வேறு லெவலில் மேட்ச் இங்கே எனிமி ஃபுல்லாக ஸ்பாட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். எனிமி ஸ்பாட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனிமி ஆல்ரெடி பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல. ஓகே, எனிமி பார்த்துட்டாரு, டேஞ்சர் ஜோன் வேறு பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கோட்டோட்டோ வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காரு.
இது கொண்டாட இல்லை சாரி போச்சுனாக்கு என்னடா இவ்வளோ நாள் விளாட்ற பேரை தெரியலடா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாரி போச்சுனாக்கு போச்சுனாக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காப்பில் இனிமே ஸ்பாட்ல ஸ்பாட் பண்ணிட்டாரான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் இன் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பிளேயர் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி அடிச்சுட்டே இருக்கார் வேறு லெவல் ரெஸ்ட் எடுக்கிறார் போல கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு பண்ணுறேன். ஏன் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி பிளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை பேச ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னு அது ரொம்ப கஷ்டம் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிகர் வந்து கண்ட்ரோல் பண்ணி சோலோ விசஸ் ஸ்குவாட் வந்து சோலோ விளையாடல யாரால சோலோ விளையாடல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் சோலோ விசஸ் ஸ்குவாட் ஒரு ஃபுல் ஸ்குவாட் ரெண்டு ஃபிங்கரில் கண்ட்ரோல் பண்ண வந்து ரொம்ப பெரிய விஷயம் கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து யாருமே இல்லை இந்த இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபேக்ட்ரி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காரு போல. ஓகே ஃபேக்ட்ரி போகிறாரு மஷ்ரூம் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சாப்பிடும்போது உட்காந்து உட்காந்து இருக்காரு வேறு லெவல் ப்ரோ பிளேயர் ஆக்ஷன் எல்லாமே கொடுக்குறாரு. உட்காந்து வந்து கேந்திர லூட் அடிக்கிறதும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு கண்ணை மாத்திரத்துலையும் சரி அந்த பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்புமே அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நீங்களும் இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணுங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வேறு லெவலில் மேட்ச் போயிட்டுருக்கோம் அதுக்குள்ளே போயிடாதீங்க. லாஸ்ட்டில் எத்தனை கில் அடிச்சிருக்காரு அப்படின்றத பாருங்கள் 22 கில் அதுவும் ரெண்டு ஸ்கோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து கவர் பண்ணுவார். 11 கில் 11 கில்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 2-3 ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரே சமாளிப்பார் சிங்கிள் ஹேண்டில் 2 ஃபிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிக்குள்ளே போயிட்டு இருக்காப்ல கையில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வச்சிருக்காரு. டக்கு 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 கண்ணு மாற்றினா அதுக்கப்புறம் ரோலிங் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரொட்டேட்டிங் எப்போ வேறு லெவல் பா நீ வேறு லெவல் பிளேயர் என்ன கூட ப்ரோ பி
ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க, எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த வந்து ஜூம் ஓ பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துட்டாரு, கவர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு கன் வச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன் வச்சு, இந்த கன்னு வந்து ரீக்கல் எடுத்து ஸோ டக்குன்னு ஒரு க்ளூவால் க்ளூவால் போட்டு வேறு லெவலில் ப்ளே பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அடிச்சிட்டே இருக்காங்க. எல்லா பக்கமும் வந்து அடி விடுதுனால பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு க்ளூவால் வேறு போட்டுறாரு, டக்குனு ஏன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் ஆகிட்டு இருக்காரு, டக்குன்னு ஒரு க்ளூவால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளூவல் மேலே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பண்ணுறது ஒன்று பண்ணல, ரீக்கல் எடுத்துருக்கு ரீலோட் பண்ணிட்டு பரவாயில்ல இங்கே வந்து அவன் இங்கே அடிச்சு நிற்கிறான், அவனே முடிச்சு விட்டுறாரு போல. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே ஆல்ரெடி ஒரு நாக் ஆகிட்டார், நாக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஷாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்குவாட் காலி மூணு பேர் டோட்டலாக 14 கில்லு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து எடுத்திருக்கா போல வேறு லெவல். அது பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணல, வேறு லொக்கேஷன் செம்மையாக இருந்திருக்கும். ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து கொஞ்சம் முன்னாடி போனால் இங்கே தான் சேவ் பண்ண முடியும், லாஸ்ட் நேரத்தில் இங்கே தான் அடிப்பார். இங்கேருந்து எல்லாத்தையும் லூட்டெல்லாம் எல்லாத்தையுமே ஃபுல் எக்யூப்மெண்ட் அவரோட கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் 3 மேகசின் சரி 4 கிரீப் சரி எல்லாமே சைலன்சர் சைலன்சர் பார்த்தீங்கன்னா சோலோ சஸ்கோல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சைலன்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்பில் ப்ரோ பிளேயருக்கான எல்லா திங்ஸுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காப்பில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோ சோலோ சஸ்கோலில் வந்து அடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிளேயர் ஒரு லைக் கொடுத்துடலாம் அப்படின்றது தான் என்னோடய பெஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வந்து போட்டு காமிக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது 14 கிலோ அடிச்சிருக்கு, 22 கிலோ அடிப்பாரா அப்படின்றது எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 22 கிலோ தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா சாரி 18 கிலோ தான் 13 கிலோ தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா 22 கிலோ அடே என்னடா 22 கிலோ ஹேக்கராக இருப்பாங்களோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஹேக்கரெலாம் எதுவும் கிடையாது பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் ஆக்ஷன் மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்க ஆக்ஷன். இதை பார்த்து நிறையவே கற்றுக்கலாம், நானே நான் நிறைய கற்றுக்கிட்டேன் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிங்கர் வச்சு இவ்வளோ ஸ்பீடாக வந்து மூவ்மெண்ட் கொடுத்து அடிக்க முடியுதோ சரி, இல்லை நம்ம ரெண்டு கையில் வச்சு நம்ம மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஜூம் அவுட் ஜூம் இன் மறுபடியும் ஜூம் அவுட் டேமேஜ் ஆனால் ஜூம் அவுட் மறுபடியும் ஜூம் இன் அவ்வளோதான். செம்ம ஈஸி வந்து அடிச்சு செம்ம வந்து டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காப்பில் வேறு லெவல் பிளேயர் அப்படி கூட சொல்லலாம். ஜூம் அவுட் ஜூம் இன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜூம் இப்போ ஜூம் அவுட் மறுபடியும் ஜூம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஈஸி எனிமி டேமேஜ் பண்ணியாச்சு. அடுத்து ஜூம் அவுட் ஜூம் இன் அடுத்தது பாரு மறுபடியும் ஜூம் அவுட் ஜூம் இன் அவ்வளோதான் வேறு லெவல் மேட்ச் போயிட்டுருக்கு. வேறு லெவலில் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாப்பிலப்பா ஜூம் அவுட் ஜூம் இன் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிங்கர் வச்சு ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டு அங்கே வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்காப்பில் போப்பம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்க்கலாம் ஜூமிங் ஜூம் மோடில் பார்க்கலாம், ரெண்டே ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்பாரு. இனிமே பார்த்தீங்கன்னா ஓ ஓப்பா செம்மா வேறு லெவல். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஷார்ட் ரேஞ்ச் டக்குன்னு வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு மாதிரி பார்த்தியா டேமேஜ் அவ்வளோதான் ஹெட் ஷாட் ஒரு ஹெட் ஷாட் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹீல் பண்ணுறாரு, ஹீல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்துட்டு இருக்கப்பல் சவுண்ட் கேட்டு அந்த எனிமி நான் கண்ணு தெரியாமல் தான் அலைஞ்சிட்டு இருக்கான். ஓ ஹோ ஹோ அடே அடே எங்கடா ஓடுற நின்று அடி வாங்கிட்டு போடா பாவண்டா இதாது. ஓகே பார்த்தீங்கன்னா 19 கில்லுப்பா வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். 19 கில்லு இன்னொரு 22 ஒன்று ஒரு 3 கிலோ அடிச்சு பாருங்க நினைக்கிறேன். லாஸ்ட் நேரத்தில் வேறு லெவல் மேட்ச் போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு மேட்ச் அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா போரே அடிச்சிருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் பிளேவை பார்க்குறோம்.
கேம் பிளே அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்பிரேஷனல். இந்த வீடியோ பார்த்து நான் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் மூவ்மெண்ட்லேருந்து, அதுக்கப்புறம் மூவிங்லேருந்து, அதுக்கப்புறம் லூட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் மஷ்ரூம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கன் சேஞ்ச் பண்ணி அடிக்கிறது, ஒரு கன்லேருந்து இன்னொரு கன்று, இன்னொரு கன்லேருந்து இன்னொரு கன்று, ஒரு ஹோப்பு கைவிடாமல் பார்த்தீங்கன்னா மறுபடி ஜூம் அவுட் பண்ண போகிற போகிறேன் பார்த்தீங்கன்னா க்ளூவால் டக்குன்னு ஒரு க்ளூவால், அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி கவர் இல்லாத மாதிரி இருந்தால் டக்குன்னு ஒரு க்ளூவால் போடுறாரு வேறு லெவல். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு க்ளூவால் போடுறது, அதுக்கப்புறம் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணுறது, கொஞ்சம் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால் போடுறது, அதுக்கப்புறம் ஹீல் பண்ணுறது வேறு லெவல். அப்படியே ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனிமி அட்டாக் பண்ணுறது வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல் செம்மா மேட்ச் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். நான் கூட சாதாரணமாக நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கூட மேட்ச் சொல்லாமல் ஹீல் பண்ணிட்டார். பட் டக்குன்னு ஒரு க்ளூவால் க்ளூவால் கையில் வச்சு நிற்கிறாரு, வின் பண்ணுவாரா பூய் அடிப்பாரா பார்ப்போம். ஓஹோ ஓஹோ ஜம்ப் ஷாட் வேறு, இதில் வேறு ரெண்டே ஃபிங்கரில் ஜம்ப் ஷாட், ஓ மை காட் செம்ம மேட்ச் ப்ரோ, வேறு லெவல் பூயா, வேறு லெவல் ப்ரோ, வேறு லெவல் ரியலி கிரேட் 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 கிரேட்டுன்னு சொல்லலாம். டான்ஸ் ஆடுறதுல தப்பே கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விகேமர் ஆப்பில் நீங்கள் ஒன்று ஜாயின் பண்ணலாம். விகேமர் ஆப்பை சீக்கிரமாக போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், டவுன்லோட் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி புது புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். 22 கிலோ அடிச்சிருக்காரு ஸ்குவாட் மேட்ச், ரேங்க்டு மேட்ச், சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் மேட்ச். பை பை, சி யூ கைஸ், லவ் யூ ஸோ மச். மறுபடியும் புது வீடியோ சந்திக்கிறேன்.